தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் இன்று மாலை 6 மணியுடன் ஒய்கிறது தேர்தல் பிரச்சாரம். அரசியல் கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள், சிறப்பு பேச்சாளர்கள் இன்று இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. பொதுமக்கள் சொந்த ஊர்களில் வாக்களிக்க வசதியாக இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு. தேர்தலை ஒட்டி இன்று முதல் நாளை மறுநாள் வரை டாஸ்மாக் கடைகள் இயங்காது என அறிவிப்பு. சென்னை டாஸ்மாக் கடைகளில் முண்டி அடித்துக் கொண்டு மது வகைகளை வாங்கிச் சென்ற மதுப்பிரியர்கள். தமிழ்நாடு மற்றும் 20 மாநிலங்களில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் புதன் மாலை 6 மணியுடன் ஓய்கிறது பிரச்சாரம். வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் 102 தொகுதிகளில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் தீவிரம். புதன் மாலை 6 மணிக்கு பிரச்சாரம் ஓய்ந்த பின்னர் நேரடியாகவோ சமூக வலைதளங்கள் வாயிலாகவோ பரப்புரையில் ஈடுபடக்கூடாது. மீறினால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்குகளில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 19ஆம் தேதியன்று காலை மற்றும் மதிய காட்சிகள் ரத்து. வாக்காளர்கள் முழு அளவில் வாக்களிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் நடவடிக்கை. தமிழகத்தில் திமுகவுக்கு எதிர்ப்பாலை வீசுவதாக பிரதமர் கூறுவதை கேட்டு சிரிப்பதா அல்லது பரிதாபப்படுவதா என்று தெரியவில்லை என முக ஸ்டாலின் கருத்து. தனி மனிதர்கள் தொடங்கி மாநிலங்கள் வரை அடிப்படை உரிமைகளுக்காக மத்திய அரசு போராட வைத்திருப்பதாகவும் விமர்சனம். அதிமுகவுக்கு வாக்களிப்பது வேஸ்ட் என்று கூறும் அன்புமணி, மாநிலங்களவை எம்பியானதே அதிமுகவினரின் ஓட்டுகளால் தான் என இபிஎஸ் கருத்து. அதிகாரத்துக்கு வருவதற்காக பாமகவினர் தங்களை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்றும் மேச்சேரி பிரச்சாரத்தில் பேச்சு. வாக்குப்பதிவு இயந்திரத்தால் கள்ள ஓட்டு முறை தடுக்கப்பட்டுள்ளதாக திருப்பூர் மாவட்டம் கே ஐயம்பாளையத்தில் அண்ணாமலை பேட்டி. வரும் தேர்தலில் தோல்வியடைந்த பிறகும் இந்தியா கூட்டணி கட்சியினர் வாக்கு இயந்திரத்தை தொடர்ந்து விமர்சிப்பார்கள் எனவும் கருத்து. அக்கா 1825 என்ற தலைப்பில் தேர்தல் வாக்குறுதி அறிக்கையை வெளியிட்டார் தமிழிசை சவுந்தரராஜன். சென்னை குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கோதாவரி ஆற்று நீரை கொண்டுவர நடவடிக்கை என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகள். மொடக்குறிச்சி பிரச்சாரத்தின் போது ஆளுநரை விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு என்ற பெயரை ஆளுநர் மாற்ற சொன்னதாகவும் குற்றம் சாட்டிய உதயநிதி. ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை என கலைஞர் சமாதியில் திமுகவினரால் சத்தியம் செய்ய முடியுமா என சீமான் கேள்வி. சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்காமல் பணம் பட்டுவாடா செய்து வருவதாகவும் மதுராந்தகம் பரப்புரை கூட்டத்தில் விமர்சனம். வாக்காளர்களை 300, 500, 1000 ரூபாய் என விலை பேச பிற கட்சிகள் முயற்சிப்பதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. தம்மால் கொடுக்க முடியாது என்று இல்லை, ஆனால் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை ஏற்கனவே செய்துள்ளதாகவும் தேனியில் பேட்டி. நாம் போய் ஓட்டுக்கு மற்றவங்க மாதிரி பணத்தை கொடுத்து என் சொந்த பந்தங்களாக நினைக்கிறவங்களுக்கு 300, 500, 1000 கொடுத்து ஓட்டு வாங்குவது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஒவ்வொரு ஏழைகளின் வீட்டு வாசலுக்கும் திட்டங்களை கொண்டு செல்வதற்கான உத்தரவாதத்தை பாஜக கொடுத்துள்ளதாக பிரதமர் பேச்சு. மோடியின் கேரண்டியில் மக்கள் பயன்பெற்றால் மாநிலங்கள் தானாக வளர்ச்சி அடையும் என்றும் மேற்குவங்க மாநில பொதுக்கூட்டத்தில் உரை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் போன்ற நவீன நடைமுறையை அகற்ற முயற்சிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் கருத்து. ஐரோப்பிய நாடுகளில் இருக்கும் காகித வாக்குப்பதிவு நடைமுறை இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டிற்கு எளிதானதல்ல என்றும் நீதிபதி விளக்கம். மேற்கு வங்கத்தில் ரோட் ஷோ சென்ற மமதா பானர்ஜி, உள்ளூர் கலைஞர்களுடன் சேர்ந்து நடனமாடியும் மேளமடித்தும் பிரச்சாரம். ராமநவமி கொண்டாட்டத்தை முன்னிட்டு வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் அயோத்தி, இசையுடன் கூடிய விளக்குகள் காட்சிக்கு ஏற்பாடு. சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோயிலில் 63 நாயன்மார்களுக்கு கைலாய காட்சி கொடுக்கும் விழா. பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா என்ற பக்தி கோஷத்துடன் சுவாமி தரிசனம்.